நண்பர்களே வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வந்து உங்களோட கிட்டத்தட்ட ஒரு மாத அளவில் இந்த மனசை பற்றி மனசோட செயல்பாட்டை பற்றியெல்லாம் தினந்தோறும் உங்கள்கிட்ட பேசிட்டு வந்தேன். அதை எந்த புஸ்தகத்தினுடைய அடிப்படையில் இருந்து, அதாவது எங்கள் குருநாதர் பகவத்தையா அவங்க எழுதின கவலைகள் அனைத்துக்கும் தீர்வு அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து கிட்டத்தட்ட 2/3 அந்த புத்தகத்தை கவர் பண்ணி உங்களுக்கு அதை கொடுத்தேன். அந்த புத்தகத்துலேயே வேறு சில சாப்டர், கொஞ்சம் நல்ல சாப்டர்லாம் இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு சொன்னாக்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற விதத்தில் தான் இப்போ இந்த என்னுடைய பேச்சை ஆரம்பிச்சிருக்கேன். இதன் இப்போ வந்து நம்ம யதார்த்தத்தில் கோபத்தை எப்படி கையாள்றது, தீய பழக்கத்தை கைவிட முடியுமா, சிந்தனையும் சிந்திப்போம், அப்புறம் மேலும் மனசோட சில நுட்பமான அம்சங்கள், அதை பற்றியெல்லாம் பேசலான்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கும், அதாவது எவ்வளவோ நம்ம மனசை பற்றி தெரிஞ்சிட்டா கூட வர இதெல்லாம் உணர்ச்சிகள்லாம் எங்கேருந்து வருது, எப்படி தானாக வருது, அதை நம்ம கண்டுக்காமல் விட்டுறணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அந்த உணர்ச்சி இன்னும் கூட தான் வந்துட்டு இருக்குது. நம்ம என்ன தான் தெளிவு பண்ணி அது தெரிஞ்சுக்கிட்டாலும் வந்துக்கிட்டு இருக்குதே அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வருது. உணர்ச்சின்னு சொல்லும்போது அது நல்ல உணர்ச்சி கெட்ட உணர்ச்சின்னு எதுவும் கிடையாதுன்னு முதலே பார்த்தோம். எல்லா உணர்ச்சியும் நம்மளை வந்து சூழ்நிலைக்கேற்ப நிர்வாகம் பண்ணுறதுக்காக தான் அது தானாக வருதுன்னு சொல்லி பார்க்குறோம். எல்லா உணர்ச்சியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அம்சத்தில் தான் வருது. அப்படி பார்த்தோம்னா நம்ம எதனாச்சும் ஒரு உணர்ச்சியை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே எல்லா உணர்ச்சியும் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த விதத்தில் கோபத்தை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ பொதுவாக கோபம் வருது அப்படின்னா கோபம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு வருதா இல்லை தெரியாமல் வருதா அப்படிங்கிற கேள்வி முதன்மையாக எழுது. இதில் பார்த்தோம்னாக்க கோபம் அப்படிங்கிறது வரப்ப உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது, வந்ததுக்கு அப்புறம்தான் தெரியுது. அதனால் ஸ்டேஜ் 1, அதாவது முதல் பகுதியில் பார்த்தோம்னா நமக்கு அந்த கோபம் வந்து டோட்டலி நமக்கு தெரியாமல் ஒரு அன்கான்சியஸாக தான் வருது, 100% அன்கான்சியஸாக தான் வருது. அப்படி அன்கான்சியஸாக வந்த அந்த ஸ்டேஜ் 1 கோபங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான சங்கதி. அந்த அன்கான்சியஸ் ஸ்டேஜை நிர்வாகம் பண்ணுற பொறுப்பை நம்ம எடுத்துக்கணுமா அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே நம்ம நிர்வாகம் பண்ணுற பொறுப்பை எடுத்துக்கிறதுக்கு வேலையே கிடையாது. ஏன்னா இது வந்து சுத்தமாக நமக்கு நினைவுக்கே இல்லாதது. இப்போ போய் நம்ம எதுனாச்சும் ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னா அதனோட விளைவு வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். சமயத்தில் சிலர் வந்து அதை பண்ணிடுறாங்க. அது என்னன்னு இப்போ ஒரு சின்ன உதாரணத்து மூலம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அதாவது ஒரு குடிகார புருஷன் வந்து என்ன பண்ணுறான், தினம் தினம் குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டியை போட்டு அடியோ அப்படின்னு அடிக்கிறான். அந்த பொண்டாட்டி எவ்வளவோ இது பண்ணி பார்க்குது, இருந்தாலும் அவன் அடித்த இது தாங்காமல் ஒரு நாளைக்கு என்ன பண்ணுது, அவன் நல்லா தூங்குற நேரத்தில் பக்கத்தில் இருந்த கல்லை தூக்கி அவன் தலையில் போட்டு அவன் செத்து போயிடுவான். அவன் செத்துறதுக்கு அப்புறமேட்டு தான் அவளுக்கு வந்து அந்த கோபம் வந்து அவளுக்கு வந்ததே தெரியுது. என்னடாது, ஐயோ எனக்கு தெரியாமல் நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்கான்சியஸ் கோபத்தில் அது ரியாக்ட் பண்ணதை பற்றி அப்போ தான் அது ஃபீல் பண்ணுது. இதை வந்து எல்லாருமே சரி நடக்கிற உண்மைதான்னு நினச்சிக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஜட்ஜு கிட்ட போய் இந்த கேஸ் வந்தால் கூட ஜட்ஜு கிட்டையும் போய் அந்த அம்மா அழுகுது, இந்த மாதிரி என்னை அறியாமல் செஞ்சிட்டாங்க, என்னை அறியாமல் அந்த கோபத்தில் பண்ணிட்டு. ஜட்ஜும் ஒத்துக்கிறாரு, ஏன்னா இதுக்கு எந்த மோட்டிவும் இல்லாமல் தானாக செஞ்சிருச்சுன்னு. அதே சமயத்தில் வந்து நீங்கள் எதனாச்சும் ஒரு மோட்டிவோட ஒருத்தனை கொலை பண்ணணும்னு எல்லாம் பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜட்ஜு அவனுக்கு ரொம்ப கடுமையான தண்டனை தராரு. ஆனால் இந்த லேடிக்கு வந்து குறைச்சலான தண்டனை தெரியாது. இதுதான் கோபத்தோட முதல் பகுதி. இப்போ கோபத்தோட அடுத்தடுத்த பகுதியை வந்து நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விவரமாக பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கோபத்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று கோபத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அதாவது கோபம் வர்றது வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது, ஆனால் கோபம் வந்த உடனே வந்துடுச்சு அப்படிங்கிறது தெரியுது. இது வந்து வந்துடுச்சுன்னு தெரியுது வந்து ஸ்டேஜ் 2 உங்களுக்கு. இப்போ இந்த 2வது பகுதியில் வந்து கோபம் வந்தது தெரிகிறப்ப
நம்மளுடைய கான்சியஸ் ஆங்கர் அப்படிங்கிறது அதில் 60% அன்கான்சியஸ் ஆங்கர் அப்படிங்கிறது ஒரு 40% இருக்கு. இப்போ இந்த கோபத்தை நிர்வாகம் பண்ண வேண்டிய பொறுப்பு வந்து நம்மள்கிட்ட வந்துடுது. ஏன்னா நம்ம கான்சியஸ் ஆயிடுறோம், இதை நிர்வாகம் பண்ணணும். இதை எப்படி நிர்வாகம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நமக்கு ஸ்டேஜ் 3 வருது. இப்போ ஸ்டேஜ் 3 வந்து நம்ம எப்படி இந்த கோபத்தை நிர்வாகம் பண்ணுறோம் அப்படிங்கும் போது இதில் 2 வகை இருக்குது உங்களுக்கு. ஒன்று, கோபம் வந்ததை நியாயப்படுத்தி, கோபத்தை நியாயப்படுத்தி அதோட உடன்பட்டு செயல்படுறது. இல்லைனா கோபம் வந்தது சரியில்லை அப்படின்னு சொல்லி அதை எதிர்த்து போராடுறது. இது 2 வகை இருக்குது. இப்போ முதலாவது வகையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, நம்ம வந்து கோபம் வந்தது நமக்கு கீழே உள்ளவங்கள்ட்ட தான் அந்த கோபம் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடனடியாக என்ன பண்ணுறோம், வந்த கோபத்தை நியாயப்படுத்துகிறோம். இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து வீட்டு எஜமானின்னு வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டில் வேலை செய்கிறம்மா இருக்காங்க, நீங்கள் அந்த எஜமானிகிட்ட எஜமானியாக இருக்கிறதுனால அந்த வேலை செய்யமாட சொல்கிறீங்க, நாளைக்கு காலையில் வந்து எனக்கு 10 ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் வெளியில் போகணும், அதனால் நீ கொஞ்சம் முன்கூட்டியே வந்து அந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துடணும், நான் அவசியம் போகணும்னு சொல்லி ரெண்டு நாளைக்கு மேடையை சொல்கிறீங்க. முதல் நாள் வீட்டுக்கு போகிறப்ப சொல்லி அனுப்புறீங்க. மறுநாள் பார்த்தா அந்த வேலை செய்கிறம்மா வந்து நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கீங்க, அது ரொம்ப ஆடி அசைஞ்சு ஒரு 9:30 போல் தான் வந்து வருது. அது அதை பார்த்தோன்னு உங்களுக்கு என்ன ஆகும், உடனே ஜுவுன்னு கோபம் வரும். புரிஞ்சுங்களா? இந்த கோபம் வந்த உடனே உங்களுக்கு கான்சியஸ் ஆங்கராக இருக்குது பார்த்தீங்களா, 60% நம்ம சொன்னேன். நீங்கள் இந்த கோபம் வந்து உங்களுக்கு வந்தது கரெக்ட் தான், நம்ம இவ்வளோ தூரம் சொல்லியும் அது கேட்கலையே அப்படிங்கிறா, அந்த கோபத்தை நியாயப்படுத்துறதுனால இந்த 60% கோபங்கிறது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போய் ஒரு 75% வந்துடுது. அதுவே இந்த அன்கான்சியஸ் ஆங்கர்னு சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அது வந்து 25% ஆயிடுது. அதாவது டோட்டல் 100%ல் கான்சியஸ் ஆங்கர் 75% ஆகும், அன்கான்சியஸும் 25% ஆகிடுது. இப்போ நீங்கள் ரியாக்ட் பண்ணும்போது 75 + 25 100 அப்படி இல்லாமல் நீங்கள் வந்த கோபத்தை நியாயப்படுத்தி என்ன பண்ணுறீங்க, உடனே அந்த அம்மாட்ட கேட்குறீங்க, ஏன்டி வரல நீனு, நான் தான் அவ்வளோ தூரம் சொன்னேனே அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறது, இல்லைம்மா என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, இல்லை வீட்டுக்கார் ஏதோ வேலை சொன்னார் அப்படின்னு ஏதோ ஒன்று பதில் சொல்ல வருது. அது என்ன பதில் சொல்லுதுங்கிறத கூட நீ காதில் வாங்கிக்காமல் நீங்கள் வந்து ஒரு எஜமானிங்கிற ஸ்டேட்டில் வந்துட்டு என்னடா நம்ம கேட்குறோம் எழுத்தெழுத்து பதில் சொல்லுதுன்னு சொல்லிட்டு, நான் கேட்குறேன் நீ பாட்டு எழுத்தெழுத்து பேசுவான்னு சொல்லிட்டு மேற்கொண்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்களுடைய கோபத்தை அதிகப்படுத்துறீங்க. இப்போ 75 + 25 அப்படின்னு இல்லாமல் 75 × 25 சொல்லிட்டு நீங்கள் ஒன்று பேச, அது ஒன்று பதிலை சொல்ல, இப்படி மாற்றி மாற்றி நீங்கள் பேசி பேசி கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு பைத்திய மாதிரி ஆயிடுறீங்க. இப்போ ஒரு 3வது மனுஷர் வந்து அந்த இடத்துல பார்த்துட்டு இருந்தாங்கன்னாக்க, அவங்க வந்து நினைப்பாங்க, என்னடா இந்த அம்மா வந்து ஏன் லேட்டுன்னு கேட்டுச்சு, அது லேட்டுன்னு சொல்கிறதுக்கு அதுக்கு ஒரு காரணத்தை சொல்ல வந்தால் இது உடனே பைத்திய மாதிரி கற்றுக்கிறதுல அவனும் நினச்சிக்கிறான். இப்படி ஒரு ஸ்டேஜ் வர்றதுனால உங்களுடைய இதுக்கு யாருக்கு பாதிப்பு வருது, நிச்சயம் உங்களுக்கு தான் பாதிப்பு வருது. ஏன்னா ரசாயனமெல்லாம் இந்த நேரத்தில் ரொம்ப அதிகமாக சுரந்து கிட்டத்தட்ட ஒரு பைத்தியம் மட்டும் ஆயிடுறீங்க. அதையே இப்போ நம்ம வந்து வேறொரு விதமாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்த கோபம் வந்து உங்களுக்கு மேலே உள்ளவங்க மேலே, அதாவது உங்கள் மூத்த அதிகாரின்னு வச்சுக்குவோம். நீங்கள் வந்து ஆஃபீஸுக்கு கொஞ்சம் லேட்டாக போகிறீங்க, போனோடனே அந்த அதிகாரி பிடிச்சி உங்களை கண்டாப்புறான்னு திட்டு விட்டுறாரு. திட்டின உடனே உங்களுக்கு கோபம் உடனே வருது, ஆனால் அந்த இடத்துல நீங்கள் கோபத்தை காட்ட மாட்டேங்கிறீங்க. ஏன்னா அந்த இடத்துல கோபத்தை காட்டினீங்கன்னாக்க உங்கள் வேலைக்கு உழ வச்சிருவாரு அப்படிங்கிறனால அங்கே வந்து நீங்கள் உங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்க பார்க்குறீங்க. அப்போ என்ன ஆகுது, உங்கள் அந்த இடத்துல உங்கள் கான்சியஸ் ஆங்கர் வந்து 60% இருந்து பார்த்தீங்களா, அதை நல்லா குறைச்சி ஒரு 20% கொண்டாந்துடுறீங்க. ஈவன் அன்கான்சியஸ் ஆங்கரை கூட அந்த 40 குறைச்சி 20% வந்துடுது. இப்போ இன்னும் கூட அந்த ஆங்கரை உங்களுக்கு குறைக்கணும்னு தோணுனா கூட உங்களால் அங்கே குறைக்க முடிய மாட்டேங்குது. அதை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மன அழுத்தம் வந்துருந்தது அந்த இடத்துல. ஏன்னாக்க என்னடா இது, இவ்வளோ நாளாக ஒழுங்காக கரெக்டாக எடுத்துக்கு வந்தோம், இந்த ஆஃபீஸர் இன்னைக்குன்னு பார்த்து அதுவும் எல்லாத்துக்கு முன்னாடி இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி உங்களுக்கு அது ஒரு மன அழுத்தத்தை தருது. இப்படி கோபத்தை அடக்கி வச்சாலும் கஷ்டமாக இருக்குது, கோபத்தை வெளிப்படுத்தினாலும் கஷ்டமாக இருக்குது.
வந்து நம்ம இது ரெண்டு விதமா இல்லாம வேற எதனாச்சும் ஒரு வழியில இந்த கோபத்தை கையாள முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயம் கையாள முடியும். அதை பத்தி உங்கள்கிட்ட நாளைக்கு பேசுறேன். நன்றி, வணக்கம்.